இந்த முறை ஒலி சர்மா இந்தியாவிடம் அடக்கி வாசிப்பார். நேபாளிகள் கூறும் காரணங்கள். நேபாளத்தில் சென்ற 2018 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை அந்நாட்டு பிரதமராக இருந்த ஒலி சர்மா தீவிர சீன ஆதரவாளராக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் சீனாவின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவின் மனதை புண்படுத்தும் நடவடிக்கைகளை எடுத்ததுடன் வழக்கத்திற்கு மாறாகவும் பேசி வந்தார். குறிப்பாக சீன ஆதரவாளரான மாலத்தீவு அதிபர் மொய்சு எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இந்தியாவுடன் உறவுகளை சிதைத்தாரோ அதேபோல ஒளி முன்பு நடந்து கொண்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாலத்தீவில் உள்ள இந்திய படைகளை வெளியேற செய்வோம் என்று கூறி இந்தியா அவுட் கோஷத்தை முன்வைத்தவர் மாலத்தீவு அதிபர் மொய்சு. அதேபோல் ஒளியும் இந்தியாவை வம்புக்கு இழுக்கும் வகையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிடம் உள்ள நேபாள பகுதிகளை மீட்டுக் கொண்டு வருவேன் என பேசியதுடன் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள மகாகாளி நதிக்கு கிழக்கே அமைந்திருக்கும் காலாபானி, லிபு லேக், லிம்பியதுரா ஆகிய பகுதிகளை நேபாளத்துக்கு சொந்தமானவை என ஷர்மா ஒளி கூறி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். மேலும் இந்தியாவின் காலாபானி, லிபு லேக், லிம்பியதுரா ஆகிய பகுதிகளை சேர்த்து ஒரு புதிய நேபாள வரைபடத்தை ஷர்மா ஒளி அரசு வெளியிட்டது. இது இந்திய அரசுக்கு கடும் அதிருப்தியை உருவாக்கியது. மேலும் ராமர் பிறந்த இடம் அயோத்தியில்லை என்றும் அவர் நேபாளத்தில்தான் பிறந்தார் என்றும் கூறி இந்தியர்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார். அவரது கருத்துக்களை கட்சியில் உள்ள சில எம்பிகளே எதிர்க்க தொடங்கினர். காலம் காலமாக உற்ற நண்பனாக இருந்து வரும் இந்தியாவை பகைக்கக்கூடாது என அவர்கள் கூறினர். மேலும் ஒளியை எதிர்த்து எதிர்க்கட்சிகளும் உள்நாட்டில் பல இந்திய ஆதரவு அமைப்புகளும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தின. மேலும் சீனாவிடமிருந்து அவர் அதிகளவில் தனிப்பட்ட முறையில் பயன்கள் பெற்றுக் கொண்டதாக ஊழல் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன. மேலும் நேபாளம் சீனா எல்லையில் சீனாவின் எல்லை அபகரிப்பு நடவடிக்கைகளை அவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் புகார்கள் வந்தன. இதன் தொடர்ச்சியாக நேபாளம் தலைநகர் காட்மண்டுவில் சில கலவரங்களும் வெடித்தன. இவ்விவகாரங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சென்ற 2021 ஆண்டு மே மாதம் ஷர்மா ஒளியின் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்து அங்கு ஆட்சிக்கு வந்த பிரதமர் ஷேர் பகதூர் தேபா தலைமையில் நேபாளி காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. இவரது ஆட்சியில் இந்தியாவுடன் நேபாளம் நல்லுறவை பேணி வந்தது. ராணுவம், வர்த்தகம், கலாச்சாரம் என அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையே நல்ல ஒத்துழைப்பு இருந்து வந்தது. நேபாளத்திற்கு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பல உதவிகளை இந்தியா செய்ய தொடங்கியது. இவரது ஆட்சி 2022 ஆண்டு டிசம்பர் வரை நடைபெற்றது. அதன்பின் அந்நாட்டு பிரதமராக வந்த புஷ்பா கமால் தகால் சென்ற ஜூலை மாதம் 15 தேதி வரை ஆட்சியில் இருந்தார். அவரும் இந்தியாவை எதிர்த்து எதுவும் பேசவில்லை. அவர் ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் என்றாலும் இந்தியாவுடன் எல்லா விஷயங்களிலும் இணைந்து சென்றார். இந்நிலையில் அங்கு நடந்த பொது தேர்தலில் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் இடங்கள் பெற்றதை தொடர்ந்து ஏற்கனவே இந்தியாவை எதிர்த்து பதவி பறிபோன கே பி ஷர்மா ஒளி மீண்டும் பிரதமராக சென்ற ஜூலை மாதம் 15 தேதி பதவியேற்றுள்ளார். ஆனால் இந்த முறை அவர் தனது பிரச்சாரங்களில் இந்தியாவை எதிர்த்து அவர் கடுமையாக பேசவில்லை. அது மட்டுமல்லாமல் இப்போது கூட்டணி அரசின் பிரதமராகவும் உள்ளார். இந்நிலையில் அவர் பதவியேற்று 20 ஆகும் நிலையில் ஒலி சர்மா அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்தியாவின் உணர்வுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று புதிய கூட்டணி அரசு நடவடிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது என கூறினார். மேலும் இந்தியாவுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றுவதன் மூலம் நேபாள மக்களை முன்னேற்ற முடியும் என்பதை தங்கள் அரசு நம்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஒலி சர்மாவின் கட்சியால் நேபாளம் பிஆர்ஐ திட்டத்திலிருந்து ஒரேடியாக பின்வாங்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேபாள ராணுவத்தின் மூலோபாய ஆய்வாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான பினோச் பஸ்னியாட் கூறுகையில் பிஆர்ஐ திட்டத்தை வேகமாக செயல்படுத்த சீனா ஒளியின் அரசுக்கு அழுத்தம் தரக்கூடும். ஆனால் இப்போது நேபாளி காங்கிரசுடன் ஒளியின் லெனின் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது. கூட்டணி கட்சியான நேபாளி காங்கிரஸ் சீனாவின் பிஆர்ஐ திட்டத்தை கடுமையாக எதிர்க்கும் கட்சியாகும். எனவே பிஆர்ஐ திட்டம் வேகம் பெறாமல் போகக்கூடும் என தெரிவித்துள்ளார். ஏனெனில் ஒளியும் அவரது அரசின் கூட்டாளியான நேபாளி காங்கிரசும் பிஆர்ஐ செயல்முறையில் வேறுபட்ட துருவங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். எந்தவொரு பிஆர்ஐ திட்டங்களுக்கும் நேபாள காங்கிரஸ் எதிராக உள்ளது. அதே நேரத்தில் மானியங்கள் அல்லது குறைந்தபட்ச வட்டியுடன் கூடிய நீண்டகால கடனுக்கு சீனா முன்வந்தால் நேபாளி காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில் சென்ற ஜூன் மாதம் சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சன் வெய்டாங் நேபாளம் வந்திருந்தார். அப்போது பிஆர்ஐ செயல் திட்டம், இடம் தேர்வு, நிதியுதவி முறை மற்றும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிறகு அது ஒத்திவைக்கப்பட்டது. அந்நேரத்தில் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான பிரசந்தா பிரதமராக இருந்தார். மேலும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் 3 முறை பதவி பிரமாணத்தில் கலந்து கொண்டு டெல்லியிலிருந்து அப்போதுதான் திரும்பினார். எனவே டெல்லியின் அழுத்தம் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அது காரணம் இல்லை என்றும் கூட்டணி கட்சிகளிடையே பிஆர்ஐ தொடர்பாக ஒருமித்த கருத்துக்கள் ஏற்படவில்லை என்றும் அதன் காரணமாகத்தான் அப்போது கையெழுத்து ஆகவில்லை என்றும் தெரிவித்தார்.
கூறினர். இந்நிலையில் டெல்லியுடனான உறவை மேம்படுத்துவதுதான் பிரதமர் ஒலியின் முயற்சியாக இருக்கும் என்றும், சீனாவின் பிஆர்ஐ திட்டம் தற்போதைக்கு இழுபறி நிலையில் இருக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனெனில் பிஆர்ஐ திட்டம் குறித்து பேச்சு எடுத்தால் ஆளும் அரசை தாங்கி பிடிக்கும் நேபாளி காங்கிரசின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இந்நிலையில் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிஆர்ஐ திட்டத்தை ஒலி தள்ளி வைக்கக்கூடும் என்று காட்மண்டுவில் உள்ள அரசியல் விஞ்ஞானி சந்திரதேவ் பட்டா தெரிவித்தார். இருப்பினும் பிஆர்ஐ பற்றி எதுவும் பொருட்படுத்தாமல் நேபாளத்தில் சீன செல்வாக்கு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் அவர் கூறினார். இதற்கு காரணம் சுயநலமிக்க அரசியல்வாதிகள் ஒரு காரணம் என்றும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தின் வெளியுறவுக் கொள்கை அதிகாரத்தில் இருப்பவர்களின் நலன்களால் அவர்களின் நலன்களுக்காக வழிநடத்தப்படுகிறது என்றும் பஸ்னியார் தெரிவித்தார். நேபாள அரசியல்வாதிகள் சர்வதேச நடைமுறைகளை கடைபிடிக்கவில்லை, வெளியுறவுக் கொள்கை பிரச்சினைகளில் கூட அவர்களின் அரசியல் அறிக்கைகளை பின்பற்ற முனைகிறார்கள் என்றும் அவர் கூறினார். அவர்களின் செயல்பாடுகள் பொதுமக்களிடமிருந்தும் நிபுணர்களிடமிருந்தும் ஏளனத்தை ஏற்படுத்துகின்றன. திங்களன்று ஒலி அமைச்சரவை வெளிநாடுகளுக்கான சில தூதுவர்களை திரும்ப அழைக்கவும் புதியவர்களை பரிந்துரைக்கவும் எடுத்த முடிவு இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் என்று தெரிவித்த அவர், வெளியுறவுக் கொள்கையில் ஸ்திரத்தன்மை இல்லாமை நேபாளத்திற்கு நல்லதல்ல என்றும், நேபாள அரசியல்வாதிகள் தேசிய நலனை காட்டிலும் தங்கள் அற்ப நலனில் அதிகம் கவனம் செலுத்துகின்றனர் என்றும் தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் வல்லுநரான இந்திரா எனும் அதிகாரி கூறுகையில், பிஆர்ஐ ஒட்டுமொத்த வெளியுறவுக் கொள்கையில் ஒரு சிறிய பகுதிதான் என்றும், அண்டை நாடுகளுடன் கையாளும் போது நேபாளம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது கூற்றுப்படி நேபாள பிரதமர் ஒலி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஆட்சி அமைப்பதாக தோன்றினாலும், நேபாள காங்கிரசுடன் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் இன்னும் அரசியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பலவீனமான பிரதமராகவே இருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பிஆர்ஐ முன்னோக்கி நகர்த்துவதற்கு சீனாவிடமிருந்து தொடர்ந்து அழுத்தங்கள் வந்தாலும், இப்போது ஒலி பிஆர்ஐ சூதாட்டத்தில் ஈடுபட வாய்ப்பில்லை என்றும், அவருக்கு இப்போது ஆட்சிதான் முக்கியம் என்றும், அது கவிழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமென்றால் இந்தியாவை முன்போல வம்புக்கு இழுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.